ஹலோ மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிபிஎஸ்இ சிலபஸில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோட இவிஎஸ் சப்ஜெக்டில் செகண்ட் சாப்டரான எ ஸ்னேக் சார்மர்ஸ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனை பார்க்க போகிறோம். அஸ் த நேம் சேஸ், இட்ஸ் எ ஸ்டோரி. ஓகேவா? யாரோட ஸ்டோரி? ஒரு ஸ்னேக் சார்மரோட ஸ்டோரி. நம்ம இந்த ஸ்டோரி மூலமாக ஒரு ஸ்னேக் சார்மர்னா யார், என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த ஸ்டோரியில ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாத்தாவும் அவரோட பேரனான ஆரியநாத்தும் இருக்காங்க. தாத்தா பேரு ரோஷன்நாத், பேரன் பேரு ஆரியநாத். தாத்தா ஒரு ஸ்னேக் சார்மர், ப்ரொஃபஷனல் ஸ்னேக் சார்மர். ஆரியநாத் அவரோட பேரன். இப்ப ஒரு ஸ்னேக் சார்மரான தாத்தா தன்னோட லைஃபவே ஒரு ஸ்டோரியா பேரனுக்கு சொல்றாரு. ஓகேங்களா? அந்த ஸ்டோரியில என்னென்ன சொல்ல போறாரு? ஒரு ஸ்னேக் சார்மரோட ஆக்டிவிட்டிஸ், அவரோட டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்ணாரு அப்படிங்கறத எல்லாம் தன் பேரனுக்கு சொல்றாரு. அவர் என்னென்ன செஞ்சாரு? ஸ்னேக்ஸ புடிச்சாரு, பீப்புளை ஸ்னேக்ஸ வச்சு என்டர்டெயின் பண்ணாரு, ஸ்னேக் வந்து யாராவது ஒருத்தவங்களை கழிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாரு. அப்புறம் அவரோட லைஃப்ல, ஒரு ஸ்னேக் சார்மரோட லைஃப்ல மேரேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய அவங்களோட கம்யூனிட்டி ஓரியன்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் தம் பேரனான ஆரியநாத்துக்கு இந்த ஸ்டோரியில சொல்ல போறாரு. ரொம்ப அமேசிங்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த லெசன். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லெசன்ல நம்மளுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற வெனமஸ் ஸ்னேக்ஸ பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன ஸ்னேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு வெனமஸ் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இதுல லேர்ன் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோப்ரா. கோப்ரா பத்தியும் இந்த லெசன்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெசல்ஸ் வைப்பர், தமிழ்ல வந்து இதை வந்து கட்டுவிரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். சாஸ்கேல்டு வைப்பர், இதுவும் ஒரு வகையான விரியன் பாம்பு தான், இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காமன் கிரைட், கிரைட்னா கருநாகம் சொல்லுவாங்க தமிழ்ல, நம்ம அதையும் லேர்ன் பண்ணிக்க போறோம். கிங் கோப்ரா, கிங் கோப்ரா அப்படின்றது ராஜநாகம், நாகப்பாம்புல ஒரு வெரைட்டி. நாகப்பாம்போட இன்னொரு வெரைட்டிக்கு பேரு தான் கிங் கோப்ரா. இது இந்தியாவோட பிரைட், இதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் மலபார் பிட் வைப்பர், இது கேரளால இருக்கிற ஒரு வகையான விரியன் பாம்பு, அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோரல் ஸ்னேக்ஸ் ஆர் சீ ஸ்னேக்ஸ், கடல்ல காணப்படுற விஷப்பாம்புங்க. இதெல்லாம் என்ன, இதோட வெனம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தின பேசிக் நாலேஜ இந்த லெசன்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஓகேவா? சிபிஎஸ்இ சிலபஸ்ல இவிஎஸ் சப்ஜெக்ட்ல சாப்டர் 2 மைண்ட் மேப்பை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். இட் இஸ் குவைட் அமேசிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நம்ம ஒரு ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கேட்க விரும்புறேன் உங்ககிட்ட. நீங்க எப்பயாவது ஸ்னேக்ஸ பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஸ்னேக்ஸ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? அதையெல்லாம் நீங்க இதுல யோசிச்சு பாருங்க. பிஃபோர் கோயிங் இன்டு ஸ்டோரி, ஒரு ஸ்னேக்க பார்த்தப்ப நீங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இட் வில் டெஃபினெட்லி மேக் திஸ் லெசன் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் இந்த டிசைனை பாருங்க, இங்க ஒரு டிசைன் இருக்கு பாருங்க. இந்த டிசைனுக்கு பேரு தான் நாக் கும்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டிசைனை பொதுவா நார்த் இந்தியால எம்ப்ராய்டரி போடும் போது, துணிகள்ல எம்ப்ராய்டரி போடும் போது, பிரிண்ட் பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது ஒரு இன்ட்ரிகேட்டான அழகான டிசைனா இருக்கு. இதை வந்து யூஸ்வலாவே அவங்களோட டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌராஷ்டிரால, குஜராத்ல, அப்புறம் சவுத் இந்தியால மதுரையிலயும் நீங்க இந்த டிசைனை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு யார் இன்ட்ரோடக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரியநாத் அப்படின்ற ஒரு பையன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ஷூர் அபவுட் ஒன் திங், எனக்கு வந்து ஒரு விஷயம் உறுதியா தெரியும், ஏன்னா நான் வந்து உங்க எல்லாத்தையும் விட ஸ்பெஷல். எதுல ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? நான் நல்ல பீன் வாசிப்பேன். பீன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்னேக் சார்மர் வச்சு ஊதக்கூடிய ஒரு வகையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மகுடின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆரியநாத் நம்ம கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நல்ல மகுடி வாசிப்பேன், உங்க யாருக்குமே தெரியாது இல்லையா,
நீங்க வந்து நான் மகடி வாசிக்கிறத கேட்டீங்கன்னா யூ மஸ்ட் பி சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களோட கம்யூனிட்டி பேரு கல்பெலியாஸ். கல்பெலியா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னேக் சாமஸ். ஸ்னேக் சாமஸ் அப்படின்னா தமிழ்ல பாம்பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்னேக்ஸை வச்சு பீப்புளை என்டர்டெயின் பண்ணி அதுல தங்களோட லிவிங்கை ஏர்ன் பண்றவங்களுக்கு பேரு தான் வந்து ஸ்னேக் சாமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிந்தியில இந்த கம்யூனிட்டி பேரு கல்பெலியாஸ். நம்மளோட தமிழ்ல வந்து பாம்பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்னேக் சாமஸ். மை கிராண்ட் ஃபாதர் ரோஷன் நாச்சி. இதை வந்து ஆரியநாத் என்ன சொல்றான் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றான். ரோஷன்நாத் அப்படின்றது ஆரியநாத்தோட தாத்தா. அவரு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்னேக் சாமர். இவங்களோட குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஸ்னேக் சாமர். அவரு வந்து நம்மளுக்கு அவரை பத்தி ஆரியநாத் என்ன சொல்றான் அப்படின்னா அவரால நிறைய பாய்சனஸ் ஸ்னேக்ஸ கூட ஈஸியா புடிச்சிட முடியும். அவரு வந்து தனக்கு வந்து நிறைய அவரோட பாஸ்ட்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வச்சு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆரியநாத் நம்மளுக்கு சொல்றான். இப்ப அதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரிய அவங்க தாத்தாவே சொல்ற மாதிரி நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். அந்த ஸ்டோரியதான் நம்ம இப்ப கேட்க போறோம். வாங்க நம்ம இப்ப தாத்தா இந்த ஸ்டோரிய எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு, என்ன என்ன சொல்றாரு, அதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத எல்லாம் பாக்கலாம். இப்ப தாத்தா கதை சொல்ல போறாரு. தாத்தாவோட தாத்தா காலத்துல அப்புறம் அவங்களோட தாத்தா காலத்துல எல்லாம் வந்து இவங்க எப்பவுமே என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேக் சாமஸா தான் இருந்திருக்காங்க. தாத்தாவோட தாத்தா காலத்துல இருந்தே இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஸ்னேக் சாமஸ். அவங்கள வந்து சப்பேராஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சப்பேரானா ஸ்னேக் சாமஸ் அப்படின்னு அர்த்தம். இவங்களோட லைஃப்ல ஸ்னேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஸ்னேக்ஸ வச்சுதான் அவங்களோட லிவிங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போவாங்களாம். ஸ்னேக்ஸ எடுத்துக்கிட்டு ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போயிருக்காங்க. ஸ்னேக்ஸ எதுல எடுத்துட்டு போயிருக்காங்க, பேம்பு பேஸ்கெட்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க எப்பயெல்லாம் ஒரு வில்லேஜ்ல வந்து ஸ்டே பண்றாங்களோ அப்பயெல்லாம் இவங்களை சுத்தி கூட்டம் கேதர் ஆயிருமா. என்ன செய்வாங்க, இவங்க அவங்களோட ஸ்னேக்ஸ பேஸ்கெட்ல இருந்து வெளியே எடுத்து அதை வச்சு பீப்புளை என்டர்டெயின் பண்ணுவாங்க. எப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பீனை ஊதி, பீன் அப்படின்னா இதுதான், இதுக்கு பேரு தான் பீன். இந்த மகுடிய ஊதி அந்த பாம்பை வச்சு என்டர்டெயின் பண்ணி அவங்களோட லிவிங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இவங்கள சுத்தி கூடி இருக்கிற மக்கள் இந்த ஷோவை பார்த்த பின்னாடி அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்களோட லிவிங்க அவங்க ஏர்ன் பண்றாங்க. இதுவே தான் இவங்களோட மொத்த ப்ரொஃபஷனாவே இருந்திருக்கு. தாதாஜி இதை பத்தி நம்மளுக்கு சொல்றார். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட மக்கள் வந்து தாதாஜியை சுத்தி கூடி இருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களோட டின் பாக்ஸ்ல, இவங்க கிட்ட ஒரு டின் பாக்ஸ் இருந்திருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து இருக்குமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்கள சுத்தி கூடி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அந்த மெடிசின்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. தாதாஜி இந்த மெடிசின்ஸ் எல்லாத்தையும் எங்க இருந்து கலெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வில்லேஜ் டு வில்லேஜ் வரும்போது வர்ற வழியில இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருந்து ஹர்ப்ஸ பிரிச்சு அந்த பிளான்ட்ல இருந்து அந்த மெடிசின்ஸ தயார் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் தாத்தா யார்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட தாத்தா கிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டாராம். தாத்தாவுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு தன்னோட மெடிசின்ஸ வச்சு ஹெல்ப் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஹி ஈவன் ஃபெல்ட் வெரி நைஸ். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் அவ்வளோ டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரேர் தான். அப்படி இருக்கிறப்ப யாருக்காவது உடம்பு முடியாம போயிருச்சு அப்படின்னா தன்னோட மெடிசின்ஸை வச்சு ஹெல்ப் பண்ணும்போது தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் கிரெயின்ஸும் மணியும் கொடுப்பாங்களாம். இதை வச்சு அவங்க தங்களோட லைஃபை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சில சமயத்துல தாத்தாவை வந்து கூப்பிடுவாங்களாம், ஒரு சில இடங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யாரையாவது பாம்பு கடிச்சிருக்கும், அந்த மாதிரி இடத்துக்கு உடனே தாத்தாவை டக்குன்னு கூப்பிட்டு போவாங்களாம். தாத்தா அங்க போய் சேர்ந்த உடனே அந்த யார பாம்பு கடிச்சிருக்கோ அவங்களோட அந்த ஊண்டு, அந்த தமிழ்ல வந்து கடிவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாம்பு எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த அந்த பைட்டோட மார்க்க பார்த்தே தாத்தா வந்து தெரிஞ்சுக்குவாராம். சரி, இன்ன வகையான ஸ்னேக் தான் வந்து இந்த பர்சனை கடிச்சிருக்கு அப்படிங்கறது தாத்தாவுக்கு தெளிவா தெரிஞ்சிருமா.
அதை வச்சு தன்னோட பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசனை மேக் பண்ணி அங்கேயே வந்து கொடுத்து அவங்களை க்யூர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா சமயமுமே இந்த மெடிசன் ஒர்க் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறார். சில சமயத்தில் எந்த பாம்பு கடிச்சிச்சுனே தாத்தாவால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதான். அதனால ஆன் தி ஸ்பாட்ல நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இருந்தாலும் ஸ்னேக்ஸ் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு பாய்சனஸ்லாம் கிடையாது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல அவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சில சமயத்து எந்த பாம்பு கடிச்சிச்சுனே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அதனால சில மரணங்கள் ஏற்பட்டாலும் மொத்தமா பாம்புங்களை பாய்சனஸ் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்ப எல்லாம் ஃபார்மர்ஸ் வந்து சில சமயம் என்ன செய்வாங்களாம், பாம்பை பார்த்துட்டா ஸ்னேக் ஸ்னேக்னு கத்திட்டு வேகமா ஓடுவாங்களாம். அப்ப இந்த ஸ்னேக் சாமர்ஸ் வந்து ஃபீல்டுக்கு போய் அங்க இருக்கிற ஸ்னேக்ஸை பிடிச்சி ஃபார்மரை ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தாத்தா சொல்றாரு ஸ்னேக்ஸ் பிடிக்கிறது தான் வந்து அவரோட சின்ன வயசுல இருந்தே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே விஷயமா இருந்திருக்கு. அவர் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே ஸ்னேக்ஸை பிடிக்கிறது, ஸ்னேக்ஸோட பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவர் வந்து அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்தே செஞ்சிட்டு இருக்காரு. தாத்தாவுக்கு அதெல்லாம் ரொம்ப குட் டேஸா இருந்திருக்கு, சூப்பரா இருந்திருக்கு அவரோட லைஃப். அவர் வந்து நிறைய பீப்புளுக்கு நிறைய வழியில ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவங்கள என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்ப காலத்துல எல்லாம் டிவி கிடையாது, யாருமே வந்து என்டர்டெயின்மெண்ட்காக டிவியை வந்து பார்க்குற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. பிகாஸ் அப்போ டிவி கிடையாது, அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணுறக்கு இந்த ஸ்னேக் சாமிங் ஷோ வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி தாத்தா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அவர் தான் ஒரே என்டர்டெய்னர் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் பீப்புளுக்கு வந்து நிறைய வழியில் ஹெல்ப் பண்ணியிருக்கத நினச்சி அந்த டேஸையெல்லாம் நினச்சி தாத்தா ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணார். தாத்தா கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அவரோட அப்பா வந்து அவருக்கு எப்படி ஸ்னேக்ஸோட பாய்சனஸ் டீத் ஃபாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எப்படி ஸ்னேக்ஸோட இதுலேருந்து மவுத்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க வந்து ஸ்னேக் சாம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் இதாகிடக்கூடாது இல்லையா, எந்த ஹார்மும் ஸ்னேக் பண்ணிடக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த ஃபாங்ஸ் அப்படிங்கிற விஷப்பல்லு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத தாத்தாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்னேக்ஸோட மவுத்தில் இருக்கிற பாய்சன் டியூப், பாய்சன் ஸ்னேக்ஸோட மவுத்துக்குள்ளார ஒரு பை இருக்கும், அந்த பையில தான் வந்து பாய்சன் ஸ்டோர் ஆகும். அந்த பாய்சன் வரக்கூடிய டியூபை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தாத்தாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, வென் இட் கம்ஸ் அபவுட் ஃபேங்ஸ் நம்ம இதில் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும். ஃபேங்ஸ்னா என்ன, நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில இமேஜஸ் வைக்கிறேன், அப்போ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஃபேங்ஸை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லப்போறேன். நம்ம இப்போ ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது ஃபேங்ஸ்னா என்ன, பாம்புக்கு அது எங்கே இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபேங் அப்படின்னா இதுதான், இங்கே பாருங்க கொக்கி மாதிரி ஒரு பல்லு இருக்கா, இதுக்கு பேர் தான் ஃபேங். இங்க பாருங்க இதுதான் வந்து ஸ்னேக்கோட வெனம், அதாவது பாய்சன் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். கிளாண்ட் அப்படின்னா செக்ரிகேட் ஆகுறது, அப்படியே வந்து சுரந்து 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 பாய்சன் எல்லாம் அந்த இடத்துல கலெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்னேக்கோட பாய்சன் மேக்கிங் ஃபேக்டரி. சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இதை வந்து வெனம் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெனம் கிளாண்ட் வந்து பிரைமரி வெனம் டக்ட் அப்படிங்கிற ஒரு டியூப் வழியா இந்த ஃபேங் அப்படிங்கிற பல்லுல கனெக்ட் ஆகுது. இந்த வெனம் கிளாண்ட்ல இருந்து ஒரு குட்டி டியூப் போகுது பாருங்க, இது பேரு பிரைமரி வெனம் டக்ட். இந்த டியூப் வந்து இப்படியே போய் இது ஒரு இந்த டியூபா இப்படி இதுக்குள்ள கனெக்ட் ஆகுது. ஓகேவா, இப்ப பாம்பு நம்மளை கடிக்கும் போது இந்த மசில், இதுக்கு பேரு கம்ப்ரஸர் மசில், இந்த மசில் என்ன செய்யும்னா பின்னாடி இருந்து இந்த வெனம் கிளாண்ட புஷ் பண்ணும். பாம்பு இப்படி சட்டுன்னு கொத்தும் போது இந்த வெனம் இந்த கம்ப்ரெசர் மசில் வந்து இந்த வெனம் கிளாண்டை அழுத்தும். அழுத்தும் போது ஒரு டிராப் பாய்சன் அப்படியே இந்த டியூப் வழியா சைன்னு போய் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேங்குக்குள்ள வரும். இந்த இது வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்குல்ல, டாக்டர் வந்து சிரஞ்சில நம்மளுக்கு ஊசி போடும்போது மேல ஒரு நீடில் மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கையை வச்சு புஷ் பண்றாங்க, பாம்புக்கு இந்த கம்ப்ரெசர் மசில் வந்து புஷ் பண்ணுது.
இது புஷ் பண்ணும்போது ஒரு டிராப் வேணும் இந்த டியூப் வழியா அப்படியே டிராவல் ஆகி இந்த ஃபேங்குன்ற பல்லுக்குள்ளார வருது. வந்த உடனே அந்த ஒரு டிராப் வந்து இந்த கூர்மையா அந்த நம்ம மசில வந்து பியர்ஸ் பண்ணும்போது குத்தும் போது அதுல ஒரு ஹோல் உருவாகுது நம்ம உடம்புல. அந்த ஹோல் வழியா அந்த ஒரு டிராப் வேணும் சட்டுன்னு உள்ளார போயிடும். அதே மாதிரிதான் ரெண்டு பல்லு வழியாகவும் அப்படியே டிராவல் ஆகும். இந்த டியூப் வழியா டிராவல் ஆகி அப்படி உள்ளார வந்து விஷம் இறங்கும். இங்க வந்து இந்த ஒரு பாம்புக்கு வந்து ரெண்டு வெனம் டக்ட் இருக்கும், பிரைமரி வெனம் டக்ட் செகண்டரி வெனம் டக்ட் அப்படின்னு. இது ரெண்டு வழியாகவுமே விஷம் வந்து டிராவல் ஆகும். ப்ரொடெக்டிவ் ஷீட் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு தான் ப்ரொடெக்டிவ் ஷீட். வெறும் டியூப் மட்டும் இருந்தா அதை வந்து இது பண்ண முடியாது இல்லையா, லூஸா இருக்கும் இல்லையா. டியூப் சுத்தி ஒரு அவுட்டர் கவருக்கு தான் வந்து இந்த பல்லு, இந்த பல்லு வந்து அப்படியே ஒரு டியூப் மாதிரி சுத்தி இருக்கு. பல்லு அந்த விஷம் வரக்கூடிய டியூபை சுத்தியே ஒரு செவரு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த இடத்துக்கு பேரு தான் ப்ரொடெக்டிவ் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத காமிக்கிறாங்க பாருங்க. பாம்பு கொத்துது, கொத்தும் போது பின்னாடி இருந்து கம்ப்ரஸர் மசில் வந்து இந்த வெனம் கிளாண்ட அழுத்துது. அழுத்தும் போது அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது உள்ள இருந்து இந்த பிரைமரி வெனம் டக்ட் வழியா ஒரு டிராப் பாய்சன் அப்படியே டிராவல் ஆயிட்டு வருது இந்த வெனம் கேனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது இந்த வெனம் டக்ட் வந்து வெனம் கேனல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு டிராப் பாய்சன் அப்படியே டிராவல் ஆகிக்கிட்டே வந்து இந்த கூர்மையான ஃபேங் வந்து தசையை குத்தும் போது ஒரு ஓட்டை உருவாகுது. வந்துட்டே இருந்த ஒரு டிராப் பாய்சன் அப்படி உடம்புக்குள்ள போய் பிளட்ல கலக்குது. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம சில விஷயங்களை பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு பாக்கலாமா? நீங்க எப்பயாவது யாராவது பீன் வாசிக்கிறத பாத்திருக்கீங்களா? பீன்னா என்ன இத பத்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க. பீன்றது மகிழி. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் காட்டினேன் இல்லையா, இங்க பாருங்க, இதுதான் பீன். இந்த தாத்தா வாயில வச்சு ஊதிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதுதான் பீன். இது என்னைக்காவது யாராவது வாசிக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? பீன்றது ஆக்சுவலா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வாயில வச்சு ஊதும் போது நல்ல சவுண்டு வரும். இத எப்பயாவது யாராவது வாசிக்கிறத பாத்திருக்கீங்களா, எங்க வாசிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி, என்னைக்காவது பாம்பு பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தீங்கன்னா எங்க பாத்தீங்க, அதையும் யோசிச்சு பாருங்க. அப்படி பாம்பை பார்த்தப்ப ரொம்ப பயமா இருந்துச்சா, ஏன் பயந்தீங்க, அதையும் யோசிச்சு பாருங்க. பாம்புனாலே நம்மளுக்கு ஏன் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி, உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லா ஸ்னேக்ஸுமே வந்து பாய்சனஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்னேக்ஸ்னாலே விஷம், பாம்புனாலே எல்லா பாம்புமே விஷம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா பாம்புக்குமே விஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம இப்ப எதற்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? யாராவது என்னைக்காவது பீன் வாசிக்கிறத பாத்துருக்கோமா? அப்படி பாத்திருந்தா எங்க பார்த்தோம்? இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து, என்னைக்காவது பாம்பு பாத்திருக்கோமா? பாம்பு அப்படி பாத்திருந்தோம்னா எங்க பாத்திருக்கோம்? இதுக்கான ஆன்சர் வேணும். நீங்க பாம்பு பார்த்தப்ப ரொம்ப பயந்தீங்களா? அப்படி பயந்துருந்தா எதனால பயந்தீங்க, அதுக்கான ரீசனை கண்டுபிடிங்க. ஸ்னேக்ஸ் எல்லாமே பாய்சனஸா? அப்படி எல்லா ஸ்னேக்ஸும் பாய்சனஸ்னா ஏன் பாய்சனஸ்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ரீசனையும் கண்டுபிடிங்க. சாப்டர் ஒன்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்னேக்ஸ்க்கு காது கிடையாது. அவங்களுக்கு வந்து காது கிடையாது, அந்த காதை வந்து நம்மளால பார்க்கவும் முடியாது. அப்படி ஸ்னேக்ஸ்க்கு காது இல்லை அப்படின்னா ஒரு ஸ்னேக் சாமர் பீனை வச்சு ஊதும் போது எப்படி அது டான்ஸ் ஆடுது? ஸ்னேக்ஸ்க்கு காதே இல்லைங்கும் போது மியூசிக்கா கேட்க முடியாது. எப்படி அது டான்ஸ் ஆடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? அவரு வீணை வச்சு ஊதும் போது வளைஞ்சு வளைஞ்சு ஊதுவாரு. அப்படி ஊதும் போது அவர் வளையறத பார்த்து ஸ்னேக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டான்ஸ் ஆடுதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அது உண்மையாவே அந்த மியூசிக்க கேக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க மனசுல, இதுக்கான ஆன்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சாப்டர் ஒன்ல தெளிவா படிச்சுட்டோம் ஸ்னேக்ஸ்க்கு காது கிடையாது அப்படின்றத. அவங்க தரையில நம்ம நடக்கும் போது நம்ம ஏற்படுத்துற அந்த அதிர்வை வச்சுதான் வந்து சரி யாரோ வர்றாங்க அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஸ்னேக்ஸ் வந்து கீழே ஊர்ந்து போறாங்க. அப்ப நம்ம நடக்கும் போது ஒரு ஜெர்க்கு வரும் இல்லையா, அந்த அதிர்வை வச்சுதான் யாரோ வர்றாங்கிறத ஃபீல் பண்றாங்க. ஸ்னேக்ஸ் காது இல்லைன்னா அது எப்படி கேட்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கான ஆன்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தாத்தா சொல்றாரு இப்ப ஆரியநாத் கிட்ட, ஆரியநாத் உன்னோட அப்பா வந்து எங்க கூட சின்ன குழந்தையா அவர் இருந்தப்பையில இருந்தே
டிராவல் பண்ணிட்டு வர்றாரு. நாங்க வில்லேஜ் டு வில்லேஜ் போகும்போது அவங்க அப்பாவும் குழந்தையா இருக்கப்பேல இருந்து எங்களோட டிராவல் பண்றாரு. நாங்க பீன் வாசிக்கிறது எப்படி அப்படின்னு அவருக்கு கத்து கொடுக்கலாம் இல்ல, அவரு தானே கத்துக்கிட்டாரு. நாங்க வாசிக்கிறத பார்த்து பார்த்து தானே பீனை எடுத்து வாயில வச்சு வச்சு ஊதி விளையாடுவாரு, அப்படியே தானே கத்துக்கிட்டாரு. ஆனா நாங்க அப்ப இருந்த மாதிரி இப்ப டேஸ் கிடையாது. ஏன்னா இப்ப காலம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து வைல்ட் அனிமல்ஸ புடிச்சு அவங்கள வச்சு லிவிங் ஏர்ன் பண்றத வந்து தடை பண்ணிட்டாங்க. வைல்ட் அனிமல்ஸ புடிக்கிறதையும் நம்ம கூட வச்சுக்கிறதையும் லாவை இன்ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து தடை பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இப்ப நாளுங்கள்ல வந்து எங்களோட லிவிங் ஏர்ன் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபஷன் ஸ்னேக்கை பிடிச்சி அதை வச்சு பீப்புளை என்டர்டெயின் பண்ணி அவங்க அதோட அவங்க கொடுக்குற மணி மூலமா அவங்களோட லிவிங்கை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது முடியல, ஏன்னா லா வந்துருச்சு, அது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்றதுனால எங்களுக்கு இப்ப எங்களோட லிவிங் ஏர்ன் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சில பீப்புள் வந்து அனிமல்ஸ கொன்னு அவங்களோட ஸ்கின் எல்லாத்தையும் நிறைய விலைக்கு விற்பாங்க. அனிமல்ஸ வந்து ஹண்ட் பண்ணி அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சு அதை வந்து நல்ல விலைக்கு வித்துறதுனால கவர்மெண்ட் வந்து இந்த லாவை என்போர்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தப்பு இல்லையா, அனிமல்ஸ கொல்லக்கூடாது இல்லையா, அது தப்பு அப்படின்றதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு லாவை என்போர்ஸ் பண்ணி அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு லா இருக்கிறதுனால எங்களை மாதிரி ஸ்னேக்ஸ துன்புறுத்தாதவங்க கூட கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. தாத்தா ஸ்னேக்க தன்னோட ஃப்ரெண்டா தான் நினைச்சாரு இல்லையா, அதை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்படி ஒரு லா வந்ததுனால தாத்தா மாதிரி இருக்கவங்களால அவங்களோட லைவ்லிஹுட ஏர்ன் பண்ண முடியல. ஏன் இவங்க அதனால தாத்தாவுக்கு இப்ப லைஃப ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தாத்தா மாதிரியான பீப்புள் எப்பவுமே ஸ்னேக்ஸ கொன்னது கிடையாது, அவங்களோ ஸ்னேக்ஸ கொன்னு அதோட தோலை வித்தது கிடையாது. ஸ்னேக்ஸ எப்பவுமே ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஸ்னேக்ஸ வேட்டையாடி கொன்னு அதோட தோலை விக்கிறது மூலமா நிறைய மணி ஏர்ன் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. கல்வெளியாச பொறுத்த வரைக்கும், அதாவது தாத்தா மாதிரியான ஸ்னேக் சாமஸ பொறுத்த வரைக்கும், ஸ்னேக்ஸ் அவங்களோட ட்ரெஷர் பொக்கிஷ மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இப்ப தாத்தா வந்து ஒரு ஸ்னேக் பிடிச்சாரு அப்படின்னா அத வந்து அவங்களோட மகனுக்கு கொடுப்பாங்க, மகன் வந்து தன்னோட மகனுக்கு கொடுப்பாங்க. ஸ்னேக்க வந்து ஒரு அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அப்படி பாஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. தாத்தா தம் பையனுக்கு கொடுப்பாரு, அந்த பையன் அவரோட பையனுக்கு கொடுப்பாரு, இப்படி அது ஒரு கிஃப்டா பாஸ் ஆகிக்கிட்டே வந்தது. ஈவன் தாத்தா அவங்களோட பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்கு ஸ்னேக்ஸ கிஃப்டா கொடுத்துருக்காங்க. கல்வெளியாஸ் கிட்ட, அதாவது ஸ்னேக் சாமஸ் கிட்ட ஒரு டான்சிங் ட்ரெடிஷன் இருக்கு. அந்த டான்ஸ் பேரே கல்வெளியா டான்ஸ். ராஜஸ்தான்ல கல்வெளியா டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டான்ஸ் வீடியோ வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க யங் சில்ட்ரன். அதோட டான்ஸ் மூவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னேக் எப்படி ஒரு பீன் ஊதும் போது வளைஞ்சு வளைஞ்சு டான்ஸ் ஆடுமோ அதே மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க சில்ட்ரன், இவங்களோட மூமெண்ட்ஸ பாருங்க. ஒரு ஸ்னேக்கோட மூமெண்ட் இருக்கு பாருங்க, அப்படியே இவங்களோட டான்ஸ் இதுதான். கல்வெளியா டான்ஸ்னு சொல்லுவாங்க, இது கல்வெளியா கம்யூனிட்டியோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பாருங்க. இதுதான் கல்வெளியா டான்ஸ். பேக்ரவுண்ட்ல நீங்க கேட்ட அந்த மியூசிக் தான் வந்து பீன் மியூசிக். பீனை ஊதுனா இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் வரும். இப்போ தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரியநாத் நீ வந்து எங்களை மாதிரி வாழக்கூடாது, உனக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் லைஃபை நீ அமைச்சுக்கணும். நீ வந்து உன்னோட ஃபாதர் உனக்கு கற்று தந்த பீன் பிளேயிங் அப்படிங்கிற கிஃப்ட் உனக்கு இருக்கு, உன்னால ரொம்ப அழகா பீன் ஊத முடியும். நீயும் உன்னோட கசின்ஸும் பீப்புளை வந்து இதை வச்சு என்டர்டெயின் பண்ணலாம். உன்னோட இந்த நாலேஜை நீ எப்பவுமே வேஸ்ட் பண்ண கூடாது. இன்னும் உனக்கு ஸ்னேக்ஸ பத்தி நம்மளோட கிளான்ல இருந்து எல்டர்ஸ் மூலமா நிறைய நாலேஜை நீ கெயின் பண்ணிருக்க, அதை வச்சு பீப்புளை வந்து ஸ்னேக்ஸ பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க உன்னால முடியும். நீ உன்னோட நாலேஜ வில்லேஜ் பீப்புளோட ஷேர் பண்ணு, அவங்களோட குழந்தைங்களோட ஷேர் பண்ணு, ஸ்னேக்ஸ பார்த்து பயப்பட வேணான்னு அவங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி தாத்தா
தன்னோட பேரனுக்கு சொல்றாரு. இங்க பாருங்க, இவங்க தான் கல்பெலியா டான்சர். எப்படி இந்த பாம்பு எப்படி பெண்ட் ஆகுமோ அதே மாதிரி பெண்ட் ஆயிருக்காங்க பாருங்க. இன்னும் தாத்தா சொல்றாரு, உனக்கு உன்னோட எல்டர்ஸ்ட் இருந்து கிடைச்ச நாலேஜை வச்சு சில்ட்ரனுக்கு நீ ட்ரெயின் பண்ணலாம். எப்படி ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்கை வந்து ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இன்னும் நீ அந்த குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்னேக்ஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்னேக்ஸ் இருந்தா தான் ஒரு ஃபார்மரோட ஃபீல்டுல நிறைய ராட்ஸ் இருக்கிறப்ப அதை எல்லாத்தையுமே இந்த ஸ்னேக்ஸ் சாப்பிடும். அப்படி ராட்ஸ் சாப்பிட ஸ்னேக்ஸ் இல்ல அப்படின்னா ராட்ஸ சாப்பிடாது. நிறைய ராட்ஸ் இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற கிராப்ஸ்ல இருக்க கிரெயின் எல்லாத்தையுமே இந்த ராட்ஸ் வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஆரியநாத், நீ வந்து எங்களோட ஸ்டோரிய இந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஷேர் பண்ணு, அவங்களுக்கு சொல்லு. இன்னும் உன்னோட ஒரு ஸ்டோரிய நீயே உருவாக்கு, அப்பதான் நீ உன்னோட கிராண்ட் சில்ட்ரனுக்கு இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம ஒரு ஸ்னேக் சாமருக்கும் ஒரு ஸ்னேக்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? தாத்தா சொன்ன நிறைய விஷயங்கள்ல இருந்து ஸ்னேக்ஸ்க்கும் ஸ்னேக் சாமர்ஸ்க்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர்ஸ் சொல்லலாம். ஃபார்மர்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் வச்சிருக்காங்க? கவு வச்சிருக்காங்க, ஆக்சன் வச்சிருக்காங்க, கோட் வச்சிருக்காங்க, ஹென் வச்சிருக்காங்க, டாக்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி அவங்க வந்து இதெல்லாம் எதுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? கவு எதுக்காக வச்சிருக்காங்க? பாலுக்காக வச்சிருக்காங்க. ஆக்சன் எதுக்காக வச்சிருக்காங்க? அது அவங்களுக்கு நிலத்தை நல்லா டென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது. ஆக்சனை வச்சுதான் அவங்க ப்ளோ பண்றாங்க நிலத்தை, இல்லையா? அதே மாதிரி ஹென் எதுக்கு வச்சிருக்காங்க? அது முட்டை கொடுக்குது, அதுக்காக வச்சிருக்காங்க. டாக் எதுக்கு வச்சிருக்காங்க? அவங்களோட கோட்டு ஹென்னு எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கும் அது, அதனால அதை பத்திரம் அதை வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. இப்படி நிறைய கம்யூனிட்டிஸ் அனிமலை டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க. அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி அனிமல்ஸ் ட்ரீட் பண்றாங்க, அனிமல்ஸ் வந்து அவங்க கூட எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், யங் சில்ட்ரன், நம்ம எப்பவுமே அனிமல்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது, அனிமல்ஸை டீஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எப்படி ஏர்த்தில் வாழ்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்கள எப்பவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி எழுதுப்போம். நீங்க எப்பயாவது அனிமல்ஸை என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்றத பாத்திருக்கீங்களா? பீப்புளை அனிமல்ஸை வச்சு என்டர்டெயின் பண்றத பாத்திருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கஸ்ல இல்ல ரோட்ல இல்ல பார்க்ல எங்கேயாவது யாராவது ஒரு அனிமலை வச்சு வித்த காமிச்சு மக்களை என்டர்டெயின் பண்றது நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படி பாத்திருந்தா எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணி வைங்க. அப்படி நீங்க ஒரு அனிமலை வச்சு ஒரு ஷோ பாத்துருந்தீங்க அப்படின்னா எந்த அனிமலை வச்சு அவங்க என்டர்டெயின் பண்ணாங்க, அது என்ன ஷோ? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக் ஷோ பாத்துருந்தீங்கன்னா அதை நீங்க இதுல நோட் பண்ணிவிங்க. ஓகேவா? சரி, அப்படி ஒரு அனிமல் ஷோ பண்ணும் போது அந்த அனிமலை கமாண்ட் பண்ணக்கூடிய அதோட மாஸ்டர் எப்படி அதை வந்து அது கூட எப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்றத நீங்க இத நோட் பண்ணிவிங்க. ஓகேவா? ஒரு சர்க்கஸ்ல ஒரு லயனை மாஸ்டர் எப்படி மேனேஜ் பண்றாரு அப்படின்றதையும் நீங்க இதுல நோட் பண்ணிவிங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்னேன். இது மாதிரி நீங்க நிறைய ஷோஸ் பார்த்துருக்கலாம். நீங்க அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் கூட பழகிற அந்த மனுஷன் எப்படி அதை ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறத கவனமாக கவனிச்சிருந்து நோட் பண்ணிவிங்க. அப்படி ஷோ நடக்கும் போது யாராவது அந்த அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணாங்களா? அது மேல ஏதாவது திங்ஸை எடுத்து வீசுறது இல்ல கத்துறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணனாங்களா? இந்த மாதிரி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் என்ன பண்ணனாங்க அப்படிங்கறதையும் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி அனிமல் ஷோவை பார்த்த பின்னாடி உங்க மைண்ட்ல நிறைய க்வெஸ்சன் வந்திருக்கும். சிவர் யங் சில்ட்ரன், உங்க மைண்ட்ல நிறைய க்வெஸ்சன் வந்திருக்கும். என்ன க்வெஸ்சன் வந்துச்சு? அப்படி பார்த்தப்ப என்னெல்லாம் நினைச்சீங்க உங்க மனசுல? அதை எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க.
இந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்குமே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருக்கு வருவோம். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு அனிமல், உங்களையே ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு லயன் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்க உங்களையே ஒரு அனிமலா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களையே ஒரு கேஜுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கப்பா. அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது எல்லாத்தையும் இந்த சென்டென்சஸ்ல ஒரு க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. நீங்க அப்ப வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு கூண்டுக்குள்ள நான் இருந்தா நான் எப்பெல்லாம் பயப்படுவேன் அப்படின்றத இந்த இதுல ஃபில் பண்ணுங்க. நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கூண்டுக்குள்ள நீங்க இருக்கும்போது நினைச்சீங்கன்னா நீங்க என்னவா இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க? எனக்கு ரொம்ப சோகமா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ ஃபீல் வெரி சேட் அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்ப சேடா ஃபீல் பண்ணுவீங்க அதையும் எழுதுங்க. இஃப் ஐ ஹேட் அ சான்ஸ், எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் இன்னவா இருந்திருப்பேன் இல்ல இது செஞ்சிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு மனசுல ஒரு க்வெஸ்சன் தோணுது. நீங்க கூண்டுக்குள்ள ஒரு அனிமலா அடப்பட்டு கிடக்கும் போது அப்படின்னா அது என்ன, அதையும் இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, எப்ப பிடிக்கல, ஏன் பிடிக்கல, அதுக்கான ரீசனையும் இதுல எழுதுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க உங்களைய ஒரு அனிமலா கற்பனை பண்ணிக்கணும். அதுவும் ஒரு கேஜ்ல அடப்பட்டு கிடக்கிற லிபர்ட்டி இல்லாத அனிமலா நீங்க உங்களை ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் ஆன்சரை இந்த பிளாங்க்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அதையும் இதுல செஞ்சு பாருங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம ஸ்னேக் சாமஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அனிமல்ஸை வச்சு அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இன்னும் நிறைய கம்யூனிட்டிஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பாய்சனஸ் ஃபேங்ஸ்னா என்ன, அவங்களோட டான்ஸ் என்ன, அவங்களோட கஸ்டம்ஸ் என்ன, ரிச்சுவல்ஸ் என்ன, எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா நம்மளுக்கு ரோஷன்நாத் தாத்தா சொன்ன அவரோட லைஃப் ஸ்டோரியில இருந்து எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்ப ஸ்னேக்ஸ பத்தி நிறைய அமேசிங் ஃபேக்டர்ஸ நம்ம லேர்ன் பண்ணப்போம். ஸ்னேக்ஸ பத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் வெரைட்டிஸ்ல எது எது பாய்சனஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சில்ட்ரன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவில தான் உலகத்துல இருக்கிற நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்கு அப்படின்றது. இது இந்தியாவுக்கு ரொம்ப ப்ரௌடான விஷயம் இல்லை? அவ்வளவு நிறைய ஸ்னேக்ஸ் இருந்தாலும் இந்தியாவில இருக்கிற ஸ்னேக்ஸ்லயே வெறும் 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் தான் பாய்சனஸ். அந்த 6 வெரைட்டி என்னென்ன அது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இதில் காமன் வெரைட்டி, இதில் என்னென்ன ஸ்னேக்ஸ் பாய்சனஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியன் கோப்ரா, திஸ் ஒன் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஒன். இதை வந்து ஸ்பெக்டக்கிள்டு கோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து நாஜா நாஜா, தமிழில் நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஸ்பெக்டக்கிள்டு கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பாம்போட கழுத்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஸ்பெக்டக்கிள் கோப்ரா. இது என்ன சாப்பிடும்? எலி சாப்பிடும், பல்லி சாப்பிடும், அப்புறம் தவளைங்களை சாப்பிடும். எங்கே இருக்கும்? வயலில் இருக்கும், அப்புறம் ஃபாரஸ்ட்ஸில் இருக்கும், வில்லேஜுங்கள்லையும் ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் இருக்கும். இந்த ஸ்னேக் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்னேக்குங்கள்லையே ஒன் ஆஃப் தி ஹை வெனமஸ் ஸ்னேக்ஸ். ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக் இது. பார்க்குறக்கு இவ்வளோ ஷைனி ஸ்கின் டோனோட இருக்கும். இப்படி எரெக்டைல் போஸ்டரில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இதோட கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி சிம்பிள் இருக்கும். இது வந்து இந்தியன் கோப்ரா. நெக்ஸ்ட்டு வெரைட்டி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரைட், காமன் கிரைட். இதோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து பங்காரஸ் கேரியூலஸ். இதோட தமிழ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். கிரைட்டோட வனம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி நியூரோடாக்ஸிக். நியூரோடாக்ஸிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு கடிச்சா அந்த விஷம் வந்து நரம்புல தான் ஃபர்ஸ்ட்டு போய் அட்டாக் ஆகும். அப்படி அட்டாக் ஆகிறப்ப எல்லா மசில்மே வந்து ஒர்க் ஆகாது. மசில் ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் கையை காலை அசைக்க முடியாது, கம்ப்ளீட்டாக பேரலைஸ் பண்ணிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப லீத்தல், மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷம்.
இதில் வந்து 12 ஸ்பீஷிஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து ரொம்ப காமனாக இருக்கப்படுற ஸ்னேக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் கிரேட், பேண்டட் கிரேட். இது வந்து காமன் கிரேட், ஓகேவா? இதுதான் வந்து பேண்டட் கிரேட். எப்படி தெளிவாக தெரியுது பாருங்கள், இதில் இப்படி பேண்ட் இருக்குது பாருங்கள், வரி வரியாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பேண்டட் கிரேட். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி காமன் கிரேட் ஸ்பீஷிஸ். இது வந்து டீப் ஆஃப் டீப் ஜங்கிள்ஸில் தான் வந்து இந்த ஸ்னேக் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவில், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரசல் ஸ்வைப்பர். இதை வந்து டபோயியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா டபோயியா ரசேலி. இந்த ஸ்னேக்கோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஸ்மூத் ஸ்கின் டோனோட இருக்கும். இது ரொம்ப சின்ன ஸ்னேக், 4 feet டால் தான் இருக்கும். இதோட இது வந்து 4 feet லென்த் தான் இருக்கும். ரொம்ப குட்டி ஸ்னேக் இது. இதை வந்து கோரிவாலா இல்லைனா டபோயியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இதுக்கு அடிக்கிறதுனால இந்தியாவில் நிறைய டெத் ஏற்படுது, ஏன்னா இது வந்து ஹைலி வெனமஸ். இது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி, எலி, அப்புறம் குட்டி குட்டி பறவைங்களை கூட பிடிச்சி சாப்பிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி என்னென்னா, சாஸ்கேல்டு வைப்பர். இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா எக்கிஸ் கேரினாட்டஸ். இது பாருங்கள் எப்படி சொர 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 சொரன்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் இதோட கண்ணு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதையும் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இதுதான், இந்த ரசல் ஸ்வைப் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ரசல் ஸ்வைப் இருக்கும், சாஸ்கேல்டு வைப்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதோட பாடி பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அட் தி சேம் டைம் சாஸ்கேல்டு வைப்பரோட பாடி தொட்டு பார்த்தாலும் சொர சொரன் தான் இருக்கும், மேலே பார்க்குறப்பே தெரியும் முள்ளு முள்ளாக சொர சொர சொரன் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்ணு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, தலையும் நல்ல பெருசாக இருக்கும், கழுத்து குட்டியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த பாம்பை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லி, தவளை, ஆர்த்ரோபோட்ஸ் லைக் ஸ்கார்பியன்ஸ், தேள், பூரா, அப்புறம் பெரிய பெரிய பூச்சிங்க, இதையெல்லாம் இந்த சாஸ்கேல்டு வைப்பர் சாப்பிடும். இதுவுமே ரொம்ப ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக் தான். இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண்ணான நிலம், அப்புறம் வந்து பாறைங்க இருக்கிற இடம், சாஃப்டான சாயில் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இந்த பாம்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிங் கோப்ரா. இந்தியன் கோப்ரா பார்த்தோம் இல்லையா, இதோட ஒரு வெரைட்டி தான் இது. இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஓஃபியோசாகஸ் ஹன்னா. இது வந்து ஒரு 18 feet நீளம் இருக்கக்கூடிய மெஜஸ்டிக் ஸ்னேக். அதோட கழுத்தில் ஒரு சிம்பிள் இருந்தது, ஆனால் இது கழுத்தில் சிம்பிள் இருக்காது. சச் அ லாங் பிளாக் ஷைனி பாடி இதுக்கு, 18 feet லென்த் வரைக்கும் இது இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்னேக்கும் ஹைலி டாக்ஸிக், ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஸ்னேக் இன் இந்தியா. இது ரொம்ப பெரிய பாம்பு, இது வந்து 13 to 15 feet சொல்கிறாங்க. சில சமயம் 18 feet வரைக்கும் கூடி வளருமா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொஞ்சம் மழை அதிகமாக பெய்கிற இடங்களில் இருக்கும், அப்புறம் திக்கான ஃபாரஸ்டில் இருக்கும், புஷ்ஷுங்க நிறைய இருக்கிற இடத்துல இருக்கும், அப்புறம் சதுப்பு நில காடுகளில் இருக்கும் இந்த இடங்கள், அப்புறம் மூங்கில் மரங்களில் அதிகமாக வளரும், சேர் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்வாம்ப்ஸ்லாம் இது இருக்கும். எங்கே எங்கே ஈரம் கொஞ்சம் நல்ல சில்லுன்னு கிளைமேட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த கிங் கோப்ரா அதிகமாக வாழும். இது என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய குட்டி குட்டி பூச்சிங்க, பறவைங்க, இந்த மாதிரி விஷயங்களை இது நிறைய சாப்பிடுது. இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நம்ம இதை நிறைய பார்க்க முடியும். கேரளாவில் பார்க்கப்படுற இன்னொரு வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் பிட் வைப்பர். இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரைமெரிசுரஸ் மலபாரிகஸ். இந்த ஸ்னேக் க்ரீன், ப்ரௌன், லேசான ஒரு எல்லோ, இதிலெல்லாம் நம்ம இந்த ஸ்னேக்கை பார்க்க முடியும். இந்த ஸ்னேக் பொதுவாக லேண்டில் இருக்கிறத விட மரத்தில் தான் அதிகமாக இருக்கும். இதோட இது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜாஸ்தியாக இருக்குது. இது ட்ரீ வைப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி இருக்கும்ல
ஏதாவது ஒரு கொடி படர்ந்து போயிருந்துச்சுன்னா அதில் அதிகமாக இருக்கும், புஷ்ஷஸில் இருக்கும், பேம்பு ட்ரீஸில் வாழும். இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி மரங்கள்லையும் செடி கொடிங்கள்லையும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்னேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெனமஸோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு ஹீட் சென்சிங் சிஸ்டம் இருக்கு. ஹீட் சென்சிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போனோம்னா நம்ம பாடி ஹீட்டை வச்சு இங்கே ஒரு மனுஷன் இருக்கான் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சு போயிடும். அது பாடியிலேருந்து வர லிவிங் திங்ஸ் அது பக்கத்தில் போகும்போது அதுங்களோட பாடியிலேருந்து வர்ற ஹீட்டை வச்சு இங்கே இருக்கிறவங்கள வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய சென்சிங் சிஸ்டம் அந்த இந்த வகையான ஸ்னேக்குங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்த ஸ்னேக்ஸ் வந்து என்ன சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவளை சாப்பிடும், பல்லி, பூச்சி இதையெல்லாம் சாப்பிட்டு வளரும். இது வெறும் 2.5 அடி நீளம்தான் இருக்கும். இது இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்ஸில் நிறைய பார்க்க முடியும் இந்த ஸ்னேக்ஸை. இதெல்லாம் இந்தியாவோட பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் வெரைட்டிஸில் சிலது. அதே மாதிரி சி ஸ்னேக்ஸ் ஆர் கோரல் ஸ்னேக்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கடல் பகுதிகளில் பார்க்கப்படுற விஷப்பாம்புங்க. கோரல் ரீஃப்ஸில் இந்தியாவில் நிறைய விஷப்பாம்புங்க இருக்குது. அதில் கோரல் ஸ்னேக்கில் ஒன்று தான் எல்லோ லிப்டு ஸ்னேக், எல்லோ லிப்டு கோரல் ஸ்னேக். இந்த பாம்புக்கு வாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரி இருக்கும். இந்த ஸ்னேக்கும் ஹைலி வெனமஸ். இந்த மாதிரியான சீ ஸ்னேக்ஸ் எல்லாமே மீன் மாதிரி பயங்கர வேகமாக நீந்தி போகும். தே ஆர் வெரி குட் ஸ்விம்மர்ஸ். இவங்களோட விஷம் வந்து தரையில் நம்ம பார்த்த இந்த பாம்புங்களோட விஷத்துக்கெலாம் எந்த அளவுக்கு ஒரு பாய்சனஸ் இது இருக்கோ அதே அளவுக்கு இந்த பாம்புங்களோட விஷமும் ரொம்ப ரொம்ப லீத்தல் தான். இது எல்லாமே இந்தியாவில் நம்ம பார்க்குற பாய்சனஸ் வெரைட்டிஸ். இந்தியாவில் எத்தனையோ ஸ்னேக் வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே, இந்த ஸ்னேக்ஸ் மட்டும்தான் பாய்சனஸ், மீதி எல்லாம் பாய்சனஸ் கிடையாது. என்னென்ன வெரைட்டி பார்த்துருக்கோம் இப்போ? இந்தியன் கோப்ரா, அதோட ஜுவாலஜிக்கல் நேம் நாஜா நாஜா. நெக்ஸ்ட்டு வெரைட்டி இந்தியன் கிரேட், இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பங்காரோஸ் கேரியோலஸ். அடுத்த வெரைட்டி ரசல் ஸ்வைப்பர், இதோட ஜுவாலஜிக்கல் நேம் டபோயியா ரசேலி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த வெரைட்டி சாஸ்கேல்டு வைப்பர், இதோட பேர் எக்கிஸ் கேரினாட்டஸ். இந்த 4 வெரைட்டி மட்டும்தான் உங்கள் புக்கில் இருக்குது, ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காமிச்சிருக்க வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் கோப்ரா. இதோட ஜுவாலஜிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஓஃபியோஃபேகஸ் ஹென்னா. அடுத்த ஒரு வெரைட்டி இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், இது வந்து மலபார் பிட் வைப்பர். இது பேர் ட்ரைமெரிசோரஸ் மலபாரிகஸ். அடுத்து சீ ஸ்னேக்ஸ், இந்த 3 வெரைட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன். இந்த வெரைட்டி ஸ்னேக்ஸ் மட்டும்தான் பாய்சனஸ், மீதிலாம் பாய்சனஸ் கிடையாது, ஓகேவா? இந்தியா அபோர்ட்ஸ் செவரல் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இன் தி வேர்ல்ட். இந்தியாவில் நிறைய வெரைட்டி ஸ்னேக்ஸ் நம்மளால் பார்க்க முடியும், அதுங்க எல்லாமே ஹார்ம்லெஸ் தான். அதனால் இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸை தவிர மீதி எந்த ஸ்னேக்ஸ்க்கும் நம்ம பயப்படணும், ஸ்னேக்ஸ்னாலே விஷம்தான் அப்படின்னு நினைக்கணும்னா எந்த அவசியமும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஸ்னேக்ஸை வச்சு உங்களால் ஈஸியாக இதை எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஐ பிலீவ். ஓகே மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த லெசனில் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ சில விஷயங்களை நம்ம எழுத போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? லைக் ஸ்னேக் சார்மர்ஸ், விச் ஆர் த பீப்புள் டிபெண்ட் ஆன் அனிமல்ஸ் ஃபார் தேர் லைவ்லிஹுட். நம்ம இப்போ ஸ்னேக் சார்மர்ஸை பற்றி பார்த்தோமா? அதே மாதிரி அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பீப்புளை பார்த்துருக்கீங்களா? எந்த வகை, யார் யாரெல்லாம் அனிமல்ஸை தங்களோட லைவ்லிஹுட்காக டிபெண்ட் பண்ணி இருக்காங்க? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஃபார்மர்ஸ்னு. அது மாதிரி யார் யாரெல்லாம் அனிமல்ஸை தங்களோட ஏர்னிங்காக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதை பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்கள் இந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? செஞ்சு பாருங்கள், இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சமாக தான் இருப்பாங்க, பட் நீங்கள் இதை பற்றி தேடி பார்த்து லேர்ன் பண்ணும்போது நிறைய பேர்த்த பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும், அவங்களோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு சர்வே பண்ண போகிறீங்க, உங்களோட நெய்பர்ஹுட்டில் யாராவது அனிமல்ஸை வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த க்வெஷ்சன்ஸை எல்லாம் கேளுங்க. யாராவது பக்கத்து வீட்டில் கோழி வளர்த்துனாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. ஃபஸ்ட்டு போய் பக்கத்தில் யாராவது கோழி வளர்த்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. பக்கத்தில் யாராவது ஆடு வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா பேசுங்க. யாராவது குதிரை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கேளுங்க. சரி, அப்படி அவங்கள்ட்ட பேசி முடிச்ச பின்னாடி அவங்க என்ன அனிமல் வச்சிருக்காங்க அதை எழுதுங்க. அவங்க கிட்ட எத்தனை அனிமல் இருக்கு அதையும் எழுதுங்க. அவங்க அனிமல்ஸ்க்குன்னு தனியான சுத்தமான இடத்த கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் நோட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் நிறைய அனிமல்ஸை பத்தின டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. தே நோ மோர், அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அனிமல்ஸை பத்தி எல்லாம். அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணுங்க. லேர்னிங் அபவுட் அனிமல்ஸ் இஸ் மோர் அண்ட் மோர் ஃபன், ஐ கேரண்டி. இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சச் அ ஃபன் திங். நீங்கள் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய மித் இதில் உங்களுக்கு பிரேக் ஆகும். ஓகேவா? கோ அண்ட் என்ஜாய் லேர்னிங். சரி, இன்னும் சில க்வெஸ்சன்ஸை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்களாமா? சரி, அப்படி அனிமல்ஸ் வச்சுருக்கவங்களா இருந்தால் யார் அதையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க? அந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுது? ஃபார் எக்ஸாம்பிள், கோழி வச்சிருக்கிறவங்க கோழிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க? அது கிரெயின்ஸ் சாப்பிடும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க பார்த்த அனிமல்ஸ் வச்சிருக்கவங்க அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாங்க, என்ன ஃபீட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. எனக்காவது அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போகுமா? அப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதை வளர்த்துறவங்க அதுக்கு என்ன பண்றாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இதை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும், நீங்க கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. அதை உங்க கிளாஸ்ல படிச்சு காட்டுங்க. ஓகேவா? சரி, நம்ம இவ்வளோ நேரம் நிறைய லேர்ன் பண்ணோம். இப்போ ஒரு விஷயத்த மேக் பண்ண போறோம். நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அப்படி என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்னேக் பப்பெட் செய்ய போறோம். அது எப்படி அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இத பாப்போம். சரியா? ஓகே, இந்த ஸ்னேக் பப்பட்டை ஒரு பழைய பேர் ஆஃப் சாக்ஸ் வச்சு எப்படி செய்யறது அப்படின்றத நம்மளுக்கு இத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பழைய பேர் ஆஃப் சாக்ஸ் எடுத்துக்கங்க. அதுல ஒரு சாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதை உங்களோட கையில இந்த மாதிரி மாட்டிக்கங்க. மாட்டிட்டு அது உங்களோட கையில மேல் பக்கமா என்ன பண்ணுங்க, கூகுளி ஐஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஸ்டிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க மம்மி கிட்ட இருந்து அவங்களோட பொட்டை வாங்கி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்னேக்கோட கண்ணி. அப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து அதுல ரெட் கலர் கலர் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி டங் ஷேப்ல லாங் ஸ்ட்ரிப்பா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி அதை வந்து உங்க கையை இப்படி வச்சு இது பண்ணீங்கன்னா ஒரு ஹாலோ கேப் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ள ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேப்பரோட எண்ட்ல இந்த மாதிரி வி ஷேப்ல கட் பண்ணிக்கங்க. உங்க ஸ்னேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்து பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் இந்த கிளாஸோட எண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்றேன். அதை பார்த்து எப்படி இந்த ஸ்னேக் பப்பட்டை மேக் பண்றதுன்னு கத்துக்கங்க. ஐ பிலீவ் உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் அட் தி சேம் டைம் வெரி ஃபன் லேர்னிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து யாருமே வந்து ஸ்னேக்ஸை பிடிக்க கூடாது, அதை ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நீங்கள் இந்த லாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் அந்த லாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எழுதுங்க. நீங்கள் அப்படி நினைச்சதுக்கான ரீசன்ஸையும் வந்து எழுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த லா எது, இந்த லா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு ஸ்னேக் சாமஸ் ஸ்டோரி அப்படிங்கிற செகண்ட் சாப்டரை நம்ம ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். அதுல ஒரு குவிக் ரிவிஷன் இந்த மைண்ட் மேப்பை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஸ்னேக் சாமஸ் ஸ்டோரியில இருக்கிற கேரக்டர்ஸ், ஒரு தாத்தா, அவர் பேரு ரோஷன்நாத், அவரோட பேரை அவனோட பேரு ஆரியநாத். இந்த தாத்தா சொல்ற ஸ்டோரியில தான் இந்த லெசனே ரிவால்வ் ஆகுது. இந்த ஸ்டோரியில அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த தாத்தா ஒரு ஸ்னேக் சாமரா தான் லைஃப்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல இன்டல்ஜ் ஆயிருக்காரு, ஸ்னேக்ஸ பிடிச்சிருக்காரு, ஸ்னேக்ஸ வச்சு என்டர்டெயின் பண்ணிருக்காரு, ஸ்னேக்ஸ் யாரையாவது கடிச்சிட்டா அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் அவரு தன்னோட ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்னேக் சாமரோட லைஃப்ல
மேரேஜ் மாதிரியான கஸ்டம்ஸ், அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரியான ட்ரெடிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட கல்வெளியான்ற கம்யூனிட்டியில அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் இந்த லெசன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்தியாவில் இருக்கிற ஸ்னேக்ஸில் எந்த வெரைட்டிலாம் மட்டும் பாய்சனஸ் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி கோப்ரா, இந்தியன் கோப்ரா இது. அடுத்து வந்து ரசல் ஸ்வைப்பர், இதோட இன்னொரு பேர் டபோயியா. அதுக்கடுத்து வந்து சாஸ்கேல்டு வைப்பர் அப்படின்ற ஒரு வெரைட்டி, இதோட பேர் வந்து அஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காமன் கிரேட், இதை தமிழில் கருணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாலு வெரைட்டி மட்டும்தான் உங்களுக்கு லெசனில் இருக்கு. கோப்ரா, ரசல்ஸ் வைப்பர், சாஸ்கேல்டு வைப்பர், காமன் கிரேட், இந்த நாலு வெரைட்டி தான் உங்களுக்கு உங்களோட சாப்டரில் இருக்கு. நான் இந்த மூணு வெரைட்டியையும் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிங் கோப்ரா இன்னொரு வெரைட்டி, மலபார் பிட் வைப்பர் இதுவும் இன்னொரு பாய்சனஸ், வெனமஸ் ஸ்னேக். அப்புறம் கோரல் ஸ்னேக், இது வந்து தண்ணிப்பாம்பு. இந்த மூணு வெரைட்டியை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கேன். ஆன் தி ஹோலா இந்த ஸ்னேக் சாமஸ் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னாகவும் நிறைய எஜுகேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் தி லெசன். தேங்க்யூ ஸோ மச்.